கொண்டாடுவோ இறையன்பில் ஒன்றாகுவோ இந்த உலகில் மனித நலம் மலர்ந்து மாண்படைய பண்போடு நாம் வாழுவோ இறை வாழ்வை நாம் காணுவோ அன்பை கொண்டாடுவோ இறை அன்பில் ஒன்றாகுவோ இந்த உலகில் மனித நலம் மலர்ந்து மாண்படைய பண்போடு நாம் வாழுவோ இறை வாழ்வை நாம் காணுவோ இன்றைய திருப்பலியானது பிரான்சிஸ்கன் அருத்தந்தைகளால் பின்வரும் கருத்துக்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. மரித்தா எம் ஜான்சன் அவருடைய ஆன்மையிலை பாற்றிற்காக ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. மரித்தா அக்னஸ் மேரி அவருடைய ஆன்மையிலை பாற்றிற்காகவும் மரித்தா ஏ லியோ அவருடைய ஆன்மையிலை பாற்றிற்காகவும் இத்திருப்பலியான ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. நன்றியர்தல் பலியாக ஜோசப் ஸ்டீவன் அவர்கள் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். ஒரு மாத குழந்தை நத்தானியல் அவர்கள் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனிலிருந்து விடுதலை பெறவும் மற்றும் பிரைன் டேமேஜிலிருந்து விடுதலை பெறவும் முழுவதுமாக பூரணம் சுகம் கிடைக்க வேணுமாய் இந்த திருப்பலையில் பக்தியோடு நாமும் நம்முடைய கருத்துக்களை திருப்பலையில் இணைந்து ஜெபிப்போம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களையும் குற்றங்குறைகளையும் ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். என்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, இந்நாட்களில் உமது பரிவிரக்கத்தை நாங்கள் விரைவாக பெற்று அதை முழுமையாய் உணர்ந்து கொள்வோமாக. அதனால் பொய்மையின் இருளிலிருந்து நீங்கள் நீர் எங்களை விடுவித்து உமது உண்மையின் படிப்பினைகளை நாங்கள் உறுதியாய் பற்றி கொள்ள செய்வீராக. உம்மோடு என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலில் இருந்த வாசகம். அந்நாள்களில் ஆண்டவரின் தூதர் பிலிப்பிடம், நீர் எழுந்து எருசலேமிலிருந்து கானாவுக்கு செல்லும் வழியாக தெற்கு நோக்கி போ என்றார். அது ஒரு பாலைநில பாதை. பிலிப்பு அவ்வாறே புறப்பட்டு போனார். அப்போது
எத்தியோப்பியா அரசர் அலுவலர் ஒருவர் எருசலேம் சென்று கடவுளை வணங்கிவிட்டு திரும்பி சென்று கொண்டிருந்தார். அவர் ஓர் அலி, எத்தியோப்பியா அரசியான கந்தகியின் நிதி அமைச்சர். அவர் தமது தேரில் அமர்ந்து எசாயாவின் இறைவாக்கு நூலை படித்து கொண்டிருந்தார். தூய ஆவியார் பிலிப்பிடம், நீ அந்த தேரை நோக்கி நெருங்கி சென்று அதனோடு கூடவே போ என்றார். பிலிப்பு ஓடி சென்று அவர் எசாயாவின் இறைவாக்கு நூலை வாசிப்பதை கேட்டு, நீர் வாசிப்பதின் பொருள் உமக்கு தெரிகிறதா என்று கேட்டார். அதற்கு அவர், யாராவது விளக்காவிட்டால் எவ்வாறு என்னால் தெரிந்து கொள்ள முடியும் என்று கூறி தேரில் ஏறி தன்னோடு அமருமாறு பிலிப்பை அழைத்தார். அவர் வாசித்து கொண்டிருந்த மறைநூல் பகுதி பின்வருமாறு, அடிப்பதற்கு இழுத்துச் செல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி போலும் ரோமம் கத்தரிப்பின் முன்னிலையில் கத்தாத செம்மறி போலும் அவர் தம் வாயை திறவாதிருந்தார். தாழ்வுற்ற நிலையில் அவருக்கு நீதி வழங்கப்படவில்லை. அவருடைய தலைமுறையை பற்றி எடுத்துரைப்பவன் யார்? ஏனெனில் அவருடைய உயிர் தான் எடுக்கப்பட்டு விட்டது. அவர் பிலிப்பிடம், இறைவாக்கினர் யாரை குறித்து இதை கூறுகின்றார்? தம்மை குறித்தா அல்லது மற்றொருவரை குறித்தா? தயவு செய்து கூறுவீரா என்று கேட்டார். அப்போது பிலிப்பு இந்த மறைநூல் பகுதியிலிருந்து தொடங்கி இயேசுவை பற்றி நற்செய்தி அவருக்கு அறிவித்தார். அவர்கள் போய்கொண்டிருந்த போதே வழியில் தண்ணீர் இருந்த ஒரு இடத்திற்கு வந்தார்கள். அப்போது அவர், இதோ தண்ணீர் உள்ளது, நான் திருமுழுக்கு பெற ஏதாவது தடை உண்டா என்று கேட்டார். அதற்கு பிலிப்பு, நீர் முழு உள்ளத்தோடு நம்பினால் தடை இல்லை என்றார். உடனே அவர், இயேசு கிறிஸ்து இறைமகன் என்று நம்புகிறேன் என்றார். உடனே அமைச்சர் தேரை நிறுத்த கூறினார். பிலிப்பு, அமைச்சர் ஆகிய இருவரும் தண்ணீருக்குள் இறங்கினர். பிலிப்பு அவருக்கு திருமுழுக்கு கொடுத்தார். அவர்கள் தண்ணிலிருந்து வெளியேறின உடனேயே ஆண்டவரின் ஆவியார் பிலிப்பை எடுத்து சென்று விட்டார். அமைச்சர் அதன்பின் அவரை காணவில்லை. அவர் மகிழ்ச்சியோடு தம் வழியில் சென்றார். பின்னர் பிலிப்பு அசேத்து என்னும் இடத்தில் காணப்பட்டார். செசேரியா போய் சேரும் வரை அவர் சென்ற நகரங்களெல்லாம் நற்செய்தி அறிவித்தார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். மக்கள் இனங்களே, நம் கடவுளை போற்றுங்கள். அவரை புகழ்ந்து பாடும் ஒளி கேட்க செய்யுங்கள். பல்லவி. அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். கடவுளுக்கு அஞ்சு நடப்போரே அனைவரும் வாரீர், கேளீர், அவர் எனக்கு செய்தனை எடுத்துரைப்பேன். பல்லவி. அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அவரிடம் மன்றாட என் வாய் திறந்தது, அவரை புகழ என் நாவு எழுந்தது. பல்லவி. அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். Alleluia, 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 Alleluia. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வர் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 6 இறைத்தொரு வசனங்கள் 44-51 முடிய. அக்காலத்தில் இயேசு யூதர்களை பார்த்து கூறியது, என்னை அனுப்பிய தந்தை ஈர்த்தாளொழிய எவரும் என்னிடம் வர இயலாது. என்னிடம் வருபவரை நானும் இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன். கடவுள் தாமே அனைவருக்கும் கற்றுத்தருவார் என இறைவாக்கு நூலில் எழுதியுள்ளது. தந்தைக்கு செவிசாய்த்து அவரிடமிருந்து கற்றுக்கொண்ட அனைவரும் என்னிடம் வருவர். கடவுள் தாமே கற்றுத்தருவார் என்பதிலிருந்து தந்தை எவராவது கண்டுள்ளார் என்று பொருள் கொள்ளக்கூடாது.
கடவுளிடமிருந்து வந்துள்ளவர் மட்டுமே கடவுளை கண்டுள்ளார். உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், என்னை நம்புவோர் நிலை வாழ்வை கொண்டுள்ளனர். வாழ்வு தரும் உணவு நானே. உங்கள் முன்னோர் பாலை நிலத்தில் மன்னாவை உண்டபோதிலும் இறந்தனர். உண்பவரை இரவாமல் இருக்கச் செய்யும் உணவு விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த இந்த உணவே. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது சதையை உணவாக கொடுக்கிறேன், அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ். என்னை நம்புவோர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார் என்ற நற்செய்தியை நாம் வாசிக்கின்றோம். அதைத்தான் முதல் வாசகத்தில் கூட பிலிப்பு அந்த அழியிடம் கேட்கும் பொழுது, நீ முழு உள்ளத்தோடு நம்பினால் தடையில்லை என்று சொல்லுகிறார். ஆக ஆண்டவரை முழு உள்ளத்தோடும், 50-50 கிடையாது, 100% ஆண்டவரை நம்பும்போது ஆண்டவர் நிலை வாழ்வை நமக்கு தருகிறார் என்று சொல்கிறார். பிலிப்பு அந்த தூய ஆவியாரின் துணை கோடு அந்த அழிக்கு கடவுள் எப்படி இயேசு இறைவாக்கினர் எசாயா இயேசுதான் அந்த அங்கே எசாயா 53 அதிகாரத்தில் சொல்லப்பட்ட இறை மெஸ்ஸியா இயேசுதான் என்பதை மிக தெளிவாக எடுத்து கூறுகிறார். உதாரணமாக எசாயா 53 அவர் பெத்லகேமிலிருந்தான் பிறப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு அங்கே பிறந்தார். நப்தலி நாடே நீ பேரொளியை கண்டுகொள்வாய் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவர் இயேசு அங்கே சென்று மனமாறி நற்செய்தியை நம்புங்கள் என்று சொல்கிறார். அவர் நம்முடைய குற்றங்களையும் பாவங்களையும் சுமந்து கொள்வார் என்று ஏசாயா முன் உரைத்தார். அதன்படி பேதுரு மாமியாரை குணப்படுத்தினார். அநேக பேருக்கு அவர் நோய்களிலிருந்தும் பிணிகளிலிருந்தும் அவர் குணமாக்கினார். ஆக இயேசு கிறிஸ்து தான் அந்த மெஸ்ஸியா என்று மேலுமாக உறுதிபடச் சொல்கிறார். மேலுமாக அந்த எசாயா 53 சியோ நகரே உன் அரசர் கழுதையின் மேல் ஏறி வருவார் என்று சொல்லப்படுகிறது. இயேசும் அப்போ அதே போல கழுதையின் மேல் ஏறி எருசலேம் நகருக்கு செல்கிறார். மேலுமாக என்னோடு உண்பவன் என்னை எதிர்ப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல தான் அவரோடு பந்தியில் பங்கு கொண்டவர் ஆண்டவர் இயேசுவுக்கு எதிராக இருந்ததை அவர் எடுத்து கூறுகிறார். அடுத்தபடியாக எனக்கு எதிராக குற்றம் சுமத்துவார்கள் என்று சொல்லப்பட்டு, அதே போலத்தான் மறைநூல் அறிஞர்களும் பரிசேயர்களும் ஆண்டவர் இயேசுவுக்கு எதிராக பொய்க் குற்றம் சாற்றினார்கள். அடுத்ததாக அவருடைய மேல் ஆடையை பங்கிட்டுக் கொள்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மறைநூல். அதே போலத்தான் அவருடைய மேல் ஆடை சீட்டு போட்டு யாருக்கு அவர்கள் நால்வருக்கு நலிவு நடுவில் பங்கிட்டு கொண்டார்கள். அடுத்தபடியாக அவருடைய எலும்பு முறிவிடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஏசாயா புத்தகத்தில். அதே போல தான் அவருடைய எலும்பு முறிவிடவில்லை. அடுத்ததாக உன்னை தங்கள் ஊடுருவி குத்தியவரை உற்று நோக்குவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த ஏசாயா புத்தகத்தில் 53 அதே போல தான் ஆண்டவர் இயேசுவை குத்தினார்கள், அந்த குத்தினவரை உற்று நோக்கினார்கள். கடைசியாக உடல் இந்த பாதாளத்துக்கு செல்லவிட மாட்டீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இறை வாக்கு மறைநூல் சொன்னது போல அவர் 3 உயிர்த்தெழுந்தார். ஆக பிலிப்பு அப்படியாக அவருக்கு விளக்கி கூறுகிறார். இந்த எசாயா 53 முழுவதும்
ஆண்டவர் இயேசுவை தான் குறிக்கிறது. அவர்தான் உலகத்திற்கு வரவிருந்த மெஸ்ஸாயா. ஆகவே நீ முழு உள்ளத்தோடு ஆண்டவர் இயேசுவை நம்பினால் நீ நிலை வாழ்வு பெறுவாய் என்று சொல்கிறார். ஆக அவர் முழு உள்ளத்தோடு ஆண்டவர் இயேசுவை நம்பினார், திருமுழுக்கு பெற்றார், மாட்சி பெறுகிறார். ஆண்டவரே இயேசுவை தொடர்ந்து முழு உள்ளத்தோடு விசுவாசிக்கின்றார். இன்று நாமும் அந்த முழு உள்ளத்தோடு விசுவாசிக்க அழைக்கப்படுகின்றோம். நாம் ஆண்டவர் இயேசுக்குள்ளே இருந்தாலும் ஆண்டவர் இயேசுவை முழு உள்ளத்தோடு விசுவாசிக்கின்றோமா, அல்லது பாதி கடவுளுக்கும் மீதி உலகத்திற்கும் கொடுத்து கொண்டிருக்கின்றோமா என்று சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். தானியேல் புத்தகத்தில் 3:17-18 வசனத்துக்களை நாம் வாசித்தோம் என்றால், சாத்ராக் மேசாக் அபத்நேகோ மூன்று பேரும் அந்த நெபுகத்நேசர் செய்த சிலைகளை பொற்சிலைகளை சிலையை வணங்க மாட்டேன் என்று சொன்னார்கள். ஆகவே அவர்களை தீயில் தள்ளினார்கள். தள்ளுவதற்கு முன்பாக அவர்கள் மூன்று பேரும் அந்த அரசனிடம் சொன்னார்கள், எங்கள் ஆண்டவர் இந்த தீச்சுலையிலிருந்து மீட்க வல்லவர் என்று சொல்வார். அப்படி அவருக்கு எங்கள் ஆண்டவருக்கு மனமில்லாமல் போனாலும் நாங்கள் நீர் வார்த்த அந்த பொற்சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம் என்று சொன்னார்கள். அதே போல அவருடைய விசுவாசத்தை பாருங்க, ஆண்டவர் அவர்களை மீட்டார். ஆண்டவர் சொல்கிறார், முன் காலை வைத்த பிறகு பின்னாடி செல்லாதே என்று சொல்கிறார். லோத் மனைவி பின்னாடி பார்த்தார், அவர் உப்பு சிலையாக மாறினார். ஆண்டவர் சொல்றார், நான் போய் வீட்டில் சொல்லிட்டு வரேன், வீட்டில் இறந்தவரை அடக்கம் பண்ணிட்டு வரேன், அதையெல்லாம் அவர்கள் பார்த்து கொள்வார்கள், நீ முன்னே வைத்த காலை பின்னே திரும்பி பார்க்க வேண்டாம் என்று ஆண்டவர் இயேசு நமக்கு அழைக்கின்றார். ஆகவே ஆண்டவர் இயேசுவை முழுமையாக நம்பினால் முழுமையாக நம்புவோம், பாதி பாதியாக நம்ப வேண்டாம். ஏனென்றால் நாம் கலாத்தியர் 1:10 சொன்னது போல, நாம் இன்னும் மனிதருக்கே உகந்தவனாக இருந்தோம் என்றால் கடவுளுக்கு உகந்த நல்ல பணியாளனாக இருக்க முடியாது. ஆகவே என்னை நம்புவோர் நிலை வாழ்வை கொண்டுள்ளனர் என்று சொல்கின்ற இந்த வசனத்துக்கேற்ப அவரையே 100% முழுமையாக நம்புவோம், நிலை வாழ்வை பெறுவோம். ஆமென். விசுவாசிகளின் மன்றாட்டு. ஆண்டவர் பெயரால் நமக்கு உதவி உண்டு, விண்ணையும் மண்ணையும் படைத்தவர் அவரே. நிறை வாழ்வின் ஊற்றாகவும் அனைத்திற்கும் காரணமாகவும் இருக்கும் இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாகவும் புனிதர்களின் பரிந்துரையாலும் நம்மை மீட்ட நமது வானக தந்தையிடம் நமது மன்றாட்டுக்களை சமர்ப்பிப்போம். புனித செபஸ்தியார் வழியாக உம்மை மகிமைப்படுத்தும் எங்கள் மன்றாட்டுக்களை கேட்டருளும். எங்கள் நாட்டு தலைவர்கள் மற்றும் சமூக தலைவர்களுக்காக மன்றாடுகிறோம். பணம், பதவி, அதிகாரம் ஆகியவற்றிலிருந்து தங்களை விடுவித்து அன்பிலும் பிறர் நல சேவையிலும் தங்களை ஈடுபடுத்த அவர்களை ஆசீர்வதிக்குமாறு இறைவா மன்றாடுகின்றோம். புனித செபஸ்தியார் வழியாக உம்மை மகிமைப்படுத்தும் எங்கள் மன்றாட்டுக்களை கேட்டருளும். ஏழ்மை, வறட்சி, பிணி, முதுமை மற்றும் அநீதியின் கொடுமையினால் துன்பப்படும் எல்லா மக்கள் மீதும் உமது கருணை கண்ணோக்கி இந்த அடிமைத்தனத்திலிருந்து இவர்கள் விடுபட உம்மக்களை தூண்டியருள இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். புனித செபஸ்தியார் வழியாக உம்மை மகிமைப்படுத்தும் எங்கள் மன்றாட்டுக்களை கேட்டருளும். உடல் நோயால், மனநோயால் வருந்துவோர், தனிமையில் வாடுவோர் மற்றும் தளர்வுற்றோர் அனைவரையும் உமது அன்பின் ஆதரவால் தேற்றியருள இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். புனித செபஸ்தியார் வழியாக உம்மை மகிமைப்படுத்தும் எங்கள் மன்றாட்டுக்களை கேட்டருளும். இவ்வுலக பிடியிலிருந்து விடுபட்டு உம்மில் இளைப்பாறும் எங்கள் சகோதர சகோதரிகள் உம்மீது பேரின்ப ஒளி வீசவும்
அவர்களது பிரிவால் துன்புறும் உம் மக்களுக்கு ஆறுதல் அளிக்கவும் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். புனித செபஸ்தியார் வழியாக உம்மை மகிமைப்படுத்தும் எங்கள் மன்றாட்டுகளை கேட்டருளும். ஒரு நிமிடம் மௌனமாக கொரோனா நோயால் பாதிக்கப்பட்ட உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்காகவும் ஜெபிப்போம். நோயுற்றவர்கள், மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்கள், கொரோனா நோயால் இறந்த சகோதர சகோதரிகளுக்காகவும் தந்தையாகிய தேவன் அவருடைய இரக்கத்தினால் அந்த நோயிலிருந்து எடுத்து போடவும் தம்முடைய மக்களை பாதுகாத்து கோட்டையாகவும் அரணாகவும் இருக்கவுமா ஜெபிப்போம். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல தந்தையே, பல வகை நோய்களினால் வருந்தும் எங்கள் சகோதர சகோதரிகளுக்காக வேத சாட்சியான புனித செபஸ்தியார் வழியாக சமர்ப்பித்த எங்கள் மன்றாட்டுகளுக்கு செவிசாய்த்தருளும். உம்மகன் தனது பாடுகளினால் கீழ்ப்படுதலை தொய்த்துணர்ந்து நிறைவுள்ளவராக முடிவில்லா மீட்பின் காரணமானது போல எங்கள் வாழ்வில் நிகழும் துன்பங்களும் சோதனைகளும் எங்கள் மீட்பிற்கும் நிறைவாழ்விற்கும் உதவுகின்ற அருட்சாதனங்கள் என்பதை உணர்ந்து வாழ உம் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நாங்கள் தருகின்ற காணிக்கை இதையேற்றருள் தெய்வமே. நாங்கள் தருகின்ற காணிக்கை, நாங்கள் தருகின்ற காணிக்கை இதையேற்றருள் தெய்வமே. நாங்கள் தருகின்ற காணிக்கை நிலையற்ற உலகம் நிலையென நினைத்து நிம்மதியின்றி வாழ்ந்திருந்தோ. நிலையற்ற உலகம் நிலையென நினைத்து நிம்மதியின்றி வாழ்ந்திருந்தோம். கண்ணி பூக்களை உந்தன் பாதத்தில் காணிக்கையாகவே இன்று உம்மை நான் காணிக்கை இதையேற்றருள் தெய்வமே. நாங்கள் தருகின்ற காணிக்கை சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான திருப்பலி எல்லாமுள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, இந்த பலியின் வணக்கத்திற்கு உரிய பரிமாற்றத்தால் எங்களை உமது உன்னதரான ஒரே இறைவியல்வில் பங்கு பெறச் செய்ய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது உண்மையை அறிந்து கொண்ட நாங்கள் அதை தகுதியான செயல்களால் எமதாக்கி கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் மானதே. ஆண்டவரே, எக்காலத்தில் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கு மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில்
உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்பிற்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகின் பாவங்களை போக்கும் மெய்யான செம்மறி அவரே. எங்கள் சாவை தமது சாவால் அளித்தவரும் தமது உயிர்ப்பினால் எங்கள் வாழ்வை புதுப்பித்தவரும் அவரே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றன. அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் முதுமாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர், உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்த அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீர் வருமளவோ உமது இறப்பினை யாரிக்கை இடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜார்ஜ் அந்தோனி சுவாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தொழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் மக்கு உகந்தவராயிருந்த புனித பிரான்சிஸ் அசிசியார், கிளாராமல், புனித அந்தோனியார், புனித செபஸ்தியார் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சிமயும் என்றென்றும் உமக்கு உரியதே.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுதலும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள. உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கிறேன். என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, உயிரள இறைவனின் திருமகனே, தந்தையின் திருவுளப்படி தூய ஆவியரின் ஒத்துழைப்பால் உமது இறப்பின் வழியாக உலகுக்கு வாழ்வளித்தீர். இந்த புனிதமிக்க உடலாலும் இரத்தத்தாலும் என்னுடைய எல்லா குற்றங்களிலிருந்தும் தீமை அனைத்திலிருந்தும் என்னை விடுவித்து நான் என்றும் உம்முடைய கட்டளையில் கருத்தூண்டி நிற்கச் செய்தலும் நான் ஒருபோதும் உம்மை விட்டு பிரிய விடாதேயும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள. நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்தம் என்னை காத்து நிலை வாழ்வளிப்பதாக. ஆமென். திருப்பலி திருவிருந்தில் கலந்து கொள்ள இயலாதவர்கள் ஆன்மீக திருவிருந்தில் இயேசுவை பெற புனித அல்போன்ஸ் கிரகோரியின் ஜெபம். என் இயேசுவே, நீர் திவ்ய நற்கருணையில் மெய்யாகவே பிரசன்னமாயிருக்கின்றீர் என்று விசுவசிக்கிறேன். இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் விட உன்னை நான் அதிகமாய் நேசிக்கின்றேன். அரிச்சாதன திருவிருந்தில் உம்மை பெறுவதற்கு பசித்தாகம் கொண்டவனாயிருக்கிறேன். ஆனால் இப்பொழுது அத்திருவிருந்தில் உம்மை பெற என்னால் இயலாததால் ஆன்மீக முறையிலாவது என் ஆன்மாவை ஊட்டியருளும். திருப்பள்ளி திருவிருந்தில் உம்மை பெறுகின்ற போது உண்டாகும் உமது ஐக்கியத்தை போல் இப்பொழுது என்னையே உம்மோடு முழுமையாக இணைக்கின்றேன். உம்மை விட்டு என்றும் நான் பிரிய விடாதேயும். ஆமேன். எனது
கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணகமறை நிகழ்வுகளால் நீர் நிறைவு செய்த மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்க உம்மை வேண்டுகின்றோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை மகன் தூயாவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. புனித செபஸ்தியாரை நோக்கிய ஜெபம். புனித செபஸ்தியாரே, துன்புறும் மக்களின் ஆறுதலானவரே, உமது உதவியை நாடி வந்துள்ளோம். உமது வல்லமையில் நம்பிக்கை வைத்து நாங்கள் சமர்ப்பிக்கும் மன்றாட்டுக்களை இரக்கத்தின் ஊற்றாகிய நம் இறைவனிடமிருந்து பெற்றுத்தாரும். இயேசு கிறிஸ்துவின் உண்மை சீடராய் விளங்குபவரே, உமது ஆர்வத்தையும் உறுதியான நம்பிக்கையும் பின்பற்ற எமக்கு உதவி செய்யும். உமது அன்பு சுவாலை எங்கள் இதயத்தில் பற்றி எறிய செய்தருளும். இதனால் நாங்கள் வானகத்தில் இருக்கும் தந்தையையும் எங்கள் அயலாரையும் எங்களை நாங்கள் நேசிப்பது போல நேசிப்போமாக. இறை தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றவும் நற்செய்திகளில் கிறிஸ்து காட்டிய வழியை நாங்கள் பின்பற்றி வாழவும் எங்களுக்காக பரிந்து பேசும். இதனால் தன்னலத்தை விடுத்து பிற நலனுக்காய் இறைவன் அளிக்கும் சந்தர்ப்பங்களை நாங்கள் அடையாளம் கண்டு வாழ நீரே என்னால் முதல் எமக்கு வழிகாட்டியாகவும் இருப்பீராக. எங்கள் திருமுழுக்கின் போது நாங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற துணை செய்யும். எப்போதும் விசுவாசத்தின் ஒளியில் வாழ்கின்ற வரத்தை எங்களுக்கு பெற்றுத்தாரும். கிறிஸ்துவின் நற்செய்தியின்படி வாழவும் அவரது அன்பில் வளரவும் எமக்கு எமது பக்தி முயற்சிகளில் துணையாக இருந்தருளும். நோயுற்றோரின் நம்பிக்கையும் கிறிஸ்துவின் உன்னத வேத சாட்சியான புனித செபஸ்தியாரே, இறைமகன் இயேசு கிறிஸ்துவிடம் எங்களுக்காக மன்றாடும். ஜெபிப்போமாக. எங்கள் வானக தந்தையே, எங்கள் ஜபங்களையும் காணிக்கைகளையும் துன்பங்களின் மூலம் கீழ்ப்படிதலை கற்றுத்தந்த உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக ஏற்றுக்கொள்ளுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். அவர் வழியாகவே உம்முடைய திட்டத்திற்கு பணியவும் எங்கள் வாழ்வின் துன்பங்களை சகித்து கொள்ளவும் இறுதியில் நீர் அருளுகின்ற நிறைவான பேரின்பத்தை நாங்களும் அனுபவிக்க உமது அருளை தாரும். என்றென்றும் எங்களை பாதுகாத்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும்.
எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியை வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவேற்றிங்கனியாய் இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியானவருக்கும் ஆட்சி உண்டாவதாக, தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். கொரோனா தொற்று நோயிலிருந்து நலம் பெற புனித செபஸ்தியாரை நோக்கிய ஜெபம். ஓ புனித செபஸ்தியாரே, எங்கள் நித்திய மன்னரின் பிரமாணிக்கமான போர் வீரரே, இயேசு கிறிஸ்துவின் பாடுகளிலும் இறப்பிலும் உயிர்ப்பிலும் மீட்பின் வல்லமையை அடையாளம் கண்டுகொண்ட நீர் சவால்கள் நிறைந்த காலத்திலும் துணிவுடன் இருந்தீர். இறை வார்த்தை என்னும் வாளால் என்றும் ஊடுருவப்பட்ட நீர் உமது எதிரிகளுடைய வாள்களின் ஊடுருவலால் ஏற்பட்ட வலியையும் தாங்கிக் கொண்டீர். இவ்வாறு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றிய நீர் பாதிக்கப்பட்ட பலவித கொள்ளை மற்றும் தொற்று நோய்களால் உடலளவிலும் மனதளவிலும் பாதிக்கப்பட்ட எல்லா மக்களையும் குணப்படுத்தினீர். உமது குணமளிக்கும் வல்லமையை பல சூழ்நிலைகளில் பலருடைய சாட்சியத்தால் அறிந்திருக்கின்றோம். உலகிலுள்ள பல மக்களையும் எங்களையும் கொடிய மரணங்களிலிருந்தும் அச்சுறுத்தும் நோய்களிலிருந்தும் பாதுகாத்து அவர்களை குணப்படுத்தி இரக்கமிக்க இறைவனோடு இயற்கையோடும் அயலாரோடும் ஒப்புரவாக்கியிருக்கிறீர். ஓ எங்கள் தெய்வீக மருத்துவரின் உண்மை சீடரே, இப்போது கொரோனா தொற்று நோயால் கொடுமையாக பாதிக்கப்பட்ட உம் பக்தர்களை கண்ணோக்கி அருளும். இதனால் உயிர்களையும் உறவுகளையும் இழந்து மற்றவரிடமிருந்து தனிமைப்படுத்தப்பட்ட நிலையில் நலிந்தவராயிருக்கிறோம். எனினும் உம்மை போல இந்த உலகத்தை நம்புவதை விட ஆண்டவரை நம்புவதே நலம் என அவரிடம் சரணடைகிறோம். ஏனெனில் அவரே எங்கள் வாழ்வின் முதலும் நிறைவுமாக இருக்கிறார். ஓ எங்கள் கிறிஸ்துவ விசுவாசத்தின் மறைசாட்சியே, தொற்று நோயால் பாதிக்கப்பட்ட மக்களை பராமரிக்க தங்கள் உயிரையே பணயம் வைத்து தொண்டாற்றுகின்ற நல்லவர்களை நன்றியுடன் நினைக்கின்றோம். அவர்கள் நலமுடன் வாழ அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுகின்றோம். எங்களுடைய விசுவாசத்தை திடப்படுத்தி சுவாசத்தை சீர்படுத்தும். எங்கள் அயலாரை மதிப்போடும் அன்போடும் ஏற்றுக்கொள்ள எங்கள் அன்பை தூய்மைப்படுத்தும். மூவொரு இறைவனின் அரசு எங்களில் மலர இயேசு கிறிஸ்து வாழ்ந்து காட்டியது போல் உண்மையான உள்ளத்துடன் எல்லாரோடும் ஒருமனப்பட்டு வாழ அருள் புரியும். ஆமேன். கிறிஸ்துவின் உன்னத மறைசாட்சியும் திரும்புவோரின் தவறான நம்பிக்கையுமான புனித செபஸ்தியாரே, நம் இறைவனுக்கு சேவை செய்ய எங்களுக்கு நல்ல உடல் நலத்தை தாரும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண் உலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவற்றின் கண்ணியமாக இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியானவருக்கும் ஆட்சி உண்டாவதாக, தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஜெபிப்போமாக. எங்கள் மீட்பராகிய இறைவா, எங்கள் உலகத்தை அச்சுறுத்தும் உயிர்க்கொல்லியாகிய கொரோனா தொற்று நோயினாலும் அதனுடைய பயத்தினாலும் அள்ளுறும் உம் மக்களை கனிவுடன் கண்ணோக்கி அருளும். உமது மறை சாட்சியான புனித செபஸ்தியாரின் பரிந்துரையால் எங்கள் உடலையும் உள்ளத்தையும் வாட்டி வதைக்கும் இந்த நோயிலிருந்து எங்களை காப்பாற்றி என்று உமது இரக்கத்தை அனுபவித்து உமது மீட்பின் கருணையில் மகிழ்ந்து நலமோடு உமக்கு தொண்டாற்ற அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை ஆசீர்வதித்து எல்லாவித தீங்குகளிலிருந்தும் நோய்களிலிருந்தும் காப்பாற்றி நிலை வாழ்விற்கு நம்மை வழி நடத்துவாராக. ஆமேன். இறைவனை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. Thank you.
சபஸ்தியாரின் புகழ் மணக்க அவர் பொன்னாடி பணிவோம் அருள் சிறக்க புனித சபஸ்தியாரின் புகழ் மணக்க அவர் பொன்னாடி பணிவோம் அருள் சிறக்க சிறந்த மாணிக்கம் அவரே மலையினும் பழம் இதை மனம் படைத்தவரே மனிதருள் சிறந்த மாணிக்கம் அவரே மலையினும் பழம் இதை மனம் படைத்தவரே இலையினில் தவறா நேர்மயும் அவரே இலையினில் தவறா நேர்மயும் அவரே நித்திய மறையின் தியாகியும் அவரே புனித செபஸ்தியாரின் புகழ் மணக்க அவர் பொன்னாடி பணிவோம் அருள் சிறக்க புனித செபஸ்தியாரின் புகழ் மணக்க அவர் பொன்னாடி பணிவோம் அருள் சிறக்க அன்னை மரியாவை நோக்கி மன்றாட்டு ஓ அன்னை மரியே நீர் எப்போதும் எங்கள் பாதையில் மீட்பு மற்றும் நம்பிக்கையின் அடையாளமாக ஒளிர்கின்றீர் சிலுவை அடையில் நின்று இயேசுப்பட்ட பாடுகளில் பங்கெடுத்த உமது நம்பிக்கையில் உறுதியாக இருந்தீர் நோயாளிகளின் ஆரோக்கியமே எங்களை உம்மிடம் ஒப்பு கொடுக்கின்றோம் அனைத்துலக மக்களின் மீட்புக்கு துணை நிற்கும் நீர் எங்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து வழங்குவீர் என்பதில் நாங்கள் உறுதியாக உள்ளோம் ஆகவே கலிலேயாவின் கானாவில் நடந்தது போல இந்த சோதனை காலத்திற்கு பின் நாங்கள் எங்கள் மகிழ்ச்சிக்கும் கொண்டாட்டத்திற்கும் மீண்டும் திரும்புவோம் என நம்புகிறோம் எங்கள் துன்பங்களை தம்மில் ஏற்றுக்கொண்டு துயரங்களை சுமந்து கொண்டு சிலுவை வழியாக உயிர்ப்பின் மகிழ்ச்சிக்கு எங்களை வழிநடத்திய இயேசு கூறியபடி தந்தையின் திருவுளத்திற்கு நாங்கள் இணங்கி வாழ்வதற்கு இறையன்பின் தாயே எங்களுக்கு உதவி அருளும் ஆமென் ஓ இறைவனின் புனித அன்னையே உமது பாதுகாப்பின் கீழ் நாங்கள் அடைக்கலம் தேடுகின்றோம் மாட்சிக்குரிய புனித கன்னியே சோதனைக்கு உட்பட்டிருக்கும் எங்கள் விண்ணப்பங்களை புறக்கணியாமல் எல்லா ஆபத்துகளிலிருந்தும் எங்களை விடுவித்தருளும் நன்மையே உருவான இறைவன் நமக்கு தம் அருளை அளித்து ஆசியை பொழிந்து எல்லா தீமைகளிலிருந்தும் நம்மை காத்தருள்வாராக ஆமென் புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் புனித பிரான்சிஸ் அசிசியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் எங்கள் பங்கின் பாதுகாவலரான புனித செபஸ்டியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் மற்றும் உள்ள எல்லா புனிதர்களே புனிதைகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்